நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? பிரியா, நீ என்னடியே தப்பு பண்ண? ஐயோ, என்னக்கா மச்சி, உன் பையனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சா? நல்லபடியா முடிஞ்சதுக்கா? அந்த பொன்னியம்மன் தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கா? சரி சரி, நீ வேண்டிக்கிட்ட மாதிரி பொன்னியம்மனுக்கு பூக்குழி இறங்கிடு. கண்டிப்பாக்கா, வர வெள்ளிக்கிழமை பூக்குழி இறங்கலான் இருக்கேன். அப்ப நான் போயிட்டு வரேன். சரி சரி. பொன்னியம்மனுக்கு பூக்குழி இறங்கினா ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்ங்கறாங்களே, நாமளும் பூக்குழி இறங்கிட வேண்டியதுதான். டாக்டர், டாக்டர், பிரியாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டேன். அவங்களுக்கு சின்னதா அப்பெண்டிசிட்டிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. வயிற்று வலி ஏன் வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்த்ததுல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. ஃபைப்ராய்ட்ஸ்? ஏன் டாக்டர், பிரியாக்கு ஆபரேஷன் இல்லாம மாத்திரையில இதெல்லாம் கரைக்க முடியாதா? நோ நோ, மாத்திரையில எல்லாம் கரைக்க முடியாது, ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, அவங்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுனால குழந்தையும் தங்காது. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? பிரியாக்கு அதனால தான் குழந்தை உருவாக லேட் ஆகுதா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். டாக்டர், முதல்ல கிட்னில ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னீங்க, அப்புறம் என்னமோ ஃபைப்ராய்ட் அது இதுன்னு வாயில நுழையாத பேர்லாம் சொல்றீங்க. என்ன டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என்ன மாப்ள? இத பாருங்கமா, நான் எல்லாமே ரிப்போர்ட் பார்த்து தான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஐயோ, ஆபரேஷன் செஞ்சே ஆகணுமா டாக்டர்? வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லமா. பானுமதி, கொஞ்சம் சும்மா இருங்க. டாக்டர், எப்ப ஆபரேஷன் செய்யணும்? லேட் பண்ண கூடாது சார், எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணணும். ஓகே டாக்டர், நீங்க ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நாங்க ஃபார்மாலிட்டிஸ்ல பாத்துக்கறோம். ரவி, என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை பார்த்து பண்ணிடுப்பா. சரிப்பா, நான் பாத்துக்கறேன். சிஸ்டர், டாக்டர், அந்த பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. ஓகே, ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ் டாக்டர். ஐயோ, கடவுளே. அக்காவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும், எங்க அக்கா பூர்ண குணமாயிடணும். என் ஆயுசுல பாதி எடுத்து எங்க அக்காவுக்கு கொடுத்திருப்பா. சீதா, நீ ஏன் அழுற? அத்த, பிரியா அக்காவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? பிரியா கொன்னும் ஆகாதுமா, ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவா. நீ தைரியமா இரு. இப்ப எல்லாரும் என் மேலதான் கோபமா இருக்காங்க, அத உடனே மாத்தணும்னா நான் ஒரு நல்ல நாடகம் போடணுமே. என்ன செய்யலாம்? யோ, இந்த நேரம் பார்த்து ஒரு கதையும் சிக்க மாட்டேங்குது. யோ, நீ வேண்டிக்கிட்ட மாதிரி பொன்னியம்மனுக்கு பூக்குழி இறங்கிடு. பொன்னியம்மா, என் பொண்ண காப்பாத்துமா, அவளுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சா நான் உன் கோயில வந்து பூக்குழி இறங்குறேம்மா. வனமதி, வனமதி, பொண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொன்னியம்மாவால தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எப்படி நடிக்கிறா பாரு இந்த பானுமதி. சித்ரா, சும்மா இருமா, என்ன இருந்தாலும் பெத்த மனசு இல்ல,
அப்படிதான் இருக்கும். யார ஏமாத்தினாலும் இந்த சித்ரா தேவியை மட்டும் ஏமாத்தவே முடியல. கண்ண ரெண்டி உருட்டி உருட்டி பாக்குறத பாரு, நல்ல ஐயனார் சாமி முடியாட்டம் முண்டக்கண். நாம வேற பூப்புழி இறங்குறோம் சொல்லிட்டோம். பூப்புழினா என்னது? பூ மேல நடக்கிறது தானே, அதெல்லாம் நமக்கு பிஸ்கோத். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, நல்லபடியா திரும்ப கொடுத்துட்டு மறு ஜென்மம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. டாக்டர், பிரியாவை நாங்க எல்லாரும் போய் பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க மட்டும் போய் பாருங்க. சரி டாக்டர். ஓகே, தேங்க் யூ டாக்டர். அப்பா, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறா? சாரி ரவி, நான் உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டேன். பரவாயில்ல பிரியா, ஆனா என்ன, நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் நமக்கு அந்த பிராப்தத்தை கொடுக்கல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் வேணும்னு செய்யல ரவி, அன்னைக்கு நான் வாந்தி எடுத்ததை பார்த்து சீதா தான் கர்ப்பம்னு சொன்னான். நானும் எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போனப்பதான் தெரியும் நான் கர்ப்பம் இல்லை, என் கிட்னில கல் இருக்குன்னு. அதுக்குள்ள எங்க அம்மா நீ கர்ப்பம்னு சொல்லுன்னு சொன்னதுனாலதான் நான் அப்படி ஒரு பெரிய பொய்ய சொன்னேன். நான் சொன்ன பொய் மன்னிக்க முடியாதது, இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ரவி. ஹே, என்ன இது? இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நாம ரெண்டு பேரும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே உனக்கு ஆப்ரேஷன் செஞ்ச உடம்பு, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆனேன்னா ஸ்டிச் போட்ட இடத்துல ப்ராப்ளம் ஆயிடும். மனசுல எதையும் யோசிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடு, கண்ணை மூடி நல்லா தூங்கு, நான் பக்கத்துலயே இருக்கேன். தூங்கு.
விஜய். பிரியா வா, வந்து உட்காரு. இப்படி உட்காரு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல பாட்டி. வேண்டாததெல்லாம் வெட்டி எரிஞ்சாச்சு. இனிமே ஒண்ணு ஆகாது. உனக்கு ஒண்ணு இல்ல, தைரியமா இரு. மாமா, பாட்டி, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. செஞ்சது பெரிய தப்புதான். நான் கன்சீவா இருக்கேன்னு உங்க எல்லார்கிட்டயும் பொய் சொன்னேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வேதனைப்பட்டதையும் துடிச்சதையும் பார்த்து நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நான் உங்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டேன். ஐயோ, என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அழாதம்மா, அழாத. நீ உங்க அம்மாவோட பேச்ச கேட்டதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சுட்ட. முதல்ல நீ உன் அம்மா பேச்ச கேக்குறத நிறுத்தி. நீ எங்க எல்லாரையும் ஏமாத்துறது தப்புதான். ஆனா அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? ரவி கிட்ட கூட உண்மையை சொல்லாததுதான்.
இதை பாருமா எந்த காரணத்துக்காகவும் புருஷங்கிட்ட மட்டும் நம்ம போய் சொல்லக்கூடாதுமா கேமா நீ கன்சீவ் ஆயிட்டேன் அவன் கேள்விப்பட்டதும் அவன் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் பிரியா இப்ப அது போய் அப்படி எதுவும் இல்ல என் மனைவி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் தெரியுமாமா எப்பவாவது இதுவரைக்கும் ரவி உன் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்திருக்கானா இல்ல இல்ல இந்த விஷயத்தை நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சரி இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யாதம்மா நீ ரவி மனச நல்லா புரிஞ்சு நடத்துக்க ஐயோ அத்தை நான் போய் சொல்லணும்னு நினைக்கல தெரியுமா எனக்கு தெரியும் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும் இது பாரு சரி இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத என்ன சரியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இனிமே பிரியா தப்பு செய்ய மாட்டா எப்ப மனவருந்தி தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்களோ அப்பவே அவங்க செஞ்ச தப்பு மன்னிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அதனால பிரியா செஞ்ச தப்ப நாம எல்லாரும் மறந்துடுவோம் ரவி நீ கொஞ்சம் பிரியாக்காக நேரம் ஒதுக்க பிரியாவை எங்காவது வெளியில அழைச்சிட்டு போ நீ கொஞ்சம் ஆபீஸ் வேலையெல்லாம் குறைச்சுக்கோ அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்பாயின்ட் பண்ணி தரேன் இப்போ உன்னோட அன்பும் அரவணைப்பும் தான் பிரியாவுக்கு ரொம்ப முக்கியம் ஆமா ரவி ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவு போடு பிரியா எங்கேயாவது டூர் அடிச்சிட்டு போ அப்பதான் பிரியா ரிலாக்ஸ்டா இருப்பா மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆமா ரவி நீ பிரியாவை கூட்டிட்டு புறப்படு ஆபீஸ் வேலை எல்லாம் சேர்த்து ராம் பாத்துக்குவான் இல்ல மாமா நான் உங்க எல்லாரோடையும் தான் இருப்பேன் அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுதான் என் மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கும் ரவி பிரியா மேல உனக்கு கோவம் இல்லையே இல்லனா பிரியா தான் தப்பு செய்யறோம் தெரியாம செஞ்ச தப்பு தான் இது அதனால அவளை நான் அப்பவே மன்னிச்சிட்டேன் இனிமே பிரியா எந்த தப்பும் செய்ய மாட்டா அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்புறம் என்ன புருஷ மொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சுனா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்